हेलो फ्रेंड्स वेलकम टू ससी समियल मनक मनक समिकला सुविका सुविका रुसिकला कार्तिक दीपत्तुक्कु दा पोरी उरुंड सेयणुम्नु अवश्यम इल्लैंगा आना कार्तिक दीप स्पेशलावुम सेय्यलाम आना कार्तिक दीप मुडिंजतुक्कु अप्पुरमुम नम्म पसंगलुक्कु ओरु स्नैक्स माधिरियुम सेंजु तरलाम नम्म पैकेट ऐटम वांगि तरद विड इंद माधिरि नम्म ट्रेडिशनल स्नैक्स आना पोरी उरुंड कूड सेंजु तरलांगा अदावदु कार्बोहैड्रेट निरैंद पोरी अयन निरैंद अदावदु इरुम्बु सत्तु निरैंद வெல்லம் இது ரெண்டு பொருளையும் வச்சு நம்ம சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாங்க இது நீங்க எப்ப வேணாலும் செஞ்சு தரலாம் பசங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்டாவும் இருக்கும் வாங்க வீடியோ குளப்பலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கலாம் और कप वे कल कप ती करेक्टा कल कप ती सेक इटवल आन पड़ी स्टवल वे मीडियम फ्लेम वे वे ना करेक मोदी पांग वेल इला उ आरमचर हई फ्लेम वादी अड़पिड़ लो फ्लेम मीडियम फ्लेम वे कल कुटे इंग वेम कटिकल इलाम ना करेजिड़ी इत फिल्टर पड़ी एल इंब का वेलते फिल्टर पड़ी एल मणु अदाची सब समय सब समय चिना प्लास्टिक लो फ्लेम वे नम्बर वेलते करेक இந்த வெள்ள தண்ணியை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா வெள்ளம் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில விட்டு பார்க்கலாம் தண்ணியில விட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டோம்னா உருட்டி வரணும் பாகு உருண்டு வரணும் இப்படி தூக்கி போட்டோம்னா டங்குன்னு கல்லு விழுந்த மாதிரி சத்தம் கேட்கணும் அந்த அளவுக்கு வரணும் இது இன்னும் வரல பாகு கரையுது பாருங்க அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணனும் இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்து அதல கொஞ்சமா இப்படி வெள்ளத்தை விட்டு பார்க்கலாம் இப்போ இது உருட்டினா உருளுதுங்க பாருங்க நல்லா உருளுது ஆனா சாஃப்ட்டா இருக்கு இது இப்படி கீழ தட்டல போட்டோம்னா சத்தம் வரணும் இப்படி போட்டோம்னா சத்தம் வரணும் ஆனா வரல பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் போகணும் उरुटना उरुद आना उन्हों कुछ स्ट्रांगा वरल कुछ वेट पड़ा ना तेल इरे सुरुंड समय मब से चक् पड़ी पाकल कुछ तेल विटाची हाँ उरुटना उरुद பாருங்க நல்லா உருண்டு வருது போட்டா சத்தம் வருது பாருங்க மறுபடியும் காட்டுறோம் பாருங்க இந்த மாதிரி சத்தம் வரணும்ங்க இதுதான் சரியான பக்குவம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ ஸ்டவ்ல இருந்து கீழ இறக்கியாச்சுங்க நம்ம எந்த கப்பால வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பாலவுல பொரி அளந்து சேர்த்துக்கலாம் இப்போ பொரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பாகு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி உடனே செய்யணும் இந்த வேலையை லேட் பண்ண கூடாது இத ஞாபகத்துல வெச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பொரியலியும் அந்த வெள்ளை பாகு படும்படி நல்லா கலந்து விடணும் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சுங்க கொஞ்சமா நெய் எடுத்து கையில தடவிக்கலாம் கொஞ்சம் ஆறணுங்க ரொம்ப சூடா இருக்கும்போது குடிக்க கூடாது ரொம்ப அழுத்தமும் குடிக்க கூடாது ரொம்ப அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு உங்க கையோட ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ பெருசா வேணும் சின்னதா வேணும் எந்த சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க உருண்டை புடிச்சு வெச்சுக்கலாம் பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பொரி உருண்டைனா எந்த பசங்களும் வேணாம் சொல்ல மாட்டாங்க
வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நம்ம நெய் தடவுறது ஒரு வாசனைக்காக நல்லா டேஸ்ட்டும் சத்தும் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பொரி உருண்டை பொரியும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா பொரியும் உருண்டை பிடிச்சாச்சு. கடைசியாக இது கொஞ்சம் காத்தாயிடுச்சு, நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கு, வரவே இல்லை எடுக்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணலாம். இப்போ லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. அவ்வளோதாங்க, இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் எண்ணெய் தொட்டு தான், எண்ணெய் நெய் இந்த மாதிரி தொட்டு தான் உருண்டை பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணியை தொட்டு கூட நம்ம உருண்டை பிடிக்கலாம். நான் நெய் சேர்த்தது நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் தண்ணியை தொட்டு கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க நம்மளுடைய பொரி உருண்டை. மொத்தம் 5 கப்பு பொரி சேர்த்துருக்கங்க, ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதே போல் வெல்லமும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு வேர்க்கடலை பருப்பி எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.